ஹலோ வியூவர்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே பாட்டு கேட்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாத மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுவும் அவங்கவுங்களோட ஓன் லாங்குவேஜில் பாட்டு கேட்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். எல்லா லாங்குவேஜ்லேயும் சாங்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா சாங்ஸும் ஒரே ஆப்பில் இருக்க போகுது. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? ஸோ இன்றைக்கி நான் அப்படி ஒரு ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம். லைவாக வந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து வித்ராவலும் பண்ணேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணி வித்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை நான் லைவாக டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் திரும்ப இந்த அப்ளிகேஷன் பற்றி சொல்லலாம், நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ கொண்டு வந்தேன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக 101% இதில் உங்களுக்கு பக்காவாக பேமெண்ட் கொடுக்குதாங்க. அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஓகேங்களா? இப்போது இது என்ன அப்ளிகேஷன், இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி நமக்கு அமௌண்ட் தராங்க, எப்படிலாம் வித்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே நம்மளோட மணி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இப்போது ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 4.6 ரேட்டிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சூப்பரான அப்ளிகேஷன். ஒருத்தர் ரெண்டு பேர் ரிவ்யூ சொல்லலை, கிட்டத்தட்ட 55,000 பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் 3+ ரேட்டிங் தான். நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் இந்த ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் உங்களுக்கு இருக்காது. அண்ட் 5 lakhs+ டவுன்லோட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஜெனியூனான ஆப் தான். இதுலேயே உங்களுக்கு ஒரு 50% கன்ஃபார்ம் ஆயிருக்கும். எப்போ நம்ம இதுலேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோடனே உங்ககிட்ட லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அண்ட் போர்ச்சுங்கீஸ். இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அப்போ உள்ள இங்கிலீஷ் பாட்டு தானே ஓடும் அப்படின்னு? கண்டிப்பாக இல்லை, தமிழ் சாங்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலிமா இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து டிக்கு கொடுத்துட்டு நீங்கள் கூகுள் மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண மாதிரி இந்த அப்புறம் ஒரு பாப்பப் மாதிரி வரும், ஜஸ்ட் காட் இட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடுவீங்க. ஸோ என்னோடய லிங்கை யூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெஃபரல் போனஸ்னு ஒரு காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ எந்த ரெஃபருமே இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 0 coins இருக்கும். டைம் சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய காயின்ஸ் வந்து இப்போவுமே ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாங்ஸ் பார்க்குறோம், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு காயின்ஸ் வந்த பிறகு அதை நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு டவுட், எனக்கு பாட்டே கேட்க பிடிக்காது ஆனாலும் எனக்கு காசு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த அப்ளிகேஷனில் அது முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே எக்கச்சக்கமான மியூசிக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணிங்கன்னா அது ப்ளே ஆகிற ஒரு ஒரு நிமிஷமும், அதாவது இப்போ ஒரு மியூசிக் வந்து 0.00 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1 minute கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காயின்ஸ் வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்பே யூஸ் பண்ணலை ஆனாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு தமிழ் சாங்ஸ் தான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லைப்ரரி எக்ஸ்ப்ளோர் ரீசன்ட் ஃபேவரைட்ஸ் அப்படின்றதுல அதில் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த இந்தியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் IR அப்படின்னு இருக்கும், இளையராஜா சாரோட மியூசிக் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட, அதாவது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி தொடர்ந்து, ஒன் சாங் இருக்காது, பிளேலிஸ்ட் மாதிரி தொடர்ந்து சாங்ஸ் போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நாள் ஃபுல்லாக அதை ஆன் பண்ணி வைக்கிறீங்கனாலும் உங்களுக்கு காயின்ஸ் வந்து க்ரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தியா மட்டும் இல்லை, நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
இப்போ இதில் எப்படி நான் வந்து பாட்டே கேட்காம நான் ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லார் ஃபோன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நிறைய டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஸ் கொண்டு வர மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா என்னால் சேம் டைம் இதே ஸ்க்ரீனில் இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ண முடியாது அப்படி தானே. ஸோ நீங்கள் டபுள் ஸ்க்ரீன் ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் இன்பில்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு ஆப்பு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் இந்த அப்ளிகேஷன் என்னென்ன எடுத்துக்கிடும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து அதுக்கு உங்களுக்கு காயின்ஸ் கொடுக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் எப்போல்லாம் ஃபோனை ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டபுள் ஸ்க்ரீன் மூலமா உங்களோட அதாவது நீங்கள் எதுக்காக ஃபோனை கிளிக் பண்ணி என்னென்ன பார்க்க வந்திருப்பீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பார்க்க வந்திருப்பீங்க, ஃபேஸ்புக் பார்க்க வந்திருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டபுள் ஸ்க்ரீனில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அது வந்து நம்ம ஆப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டு நீங்கள் தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ நம்ம என்னென்னலாம் பேமெண்ட் மெத்தட் இருக்குது, எப்படிலாம் வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3,58,338 காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் பண்ணி காமிக்க போகிறேன். அண்ட் இதில் இன்னொன்று ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆட் வீடியோ மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு ஒரு மெத்தட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படி தானே தவிர இதிலே தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு சப்போஸ் வீடியோ பார்த்தும் இதில் எனக்கு ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிஃப்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரையில் என்னென்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் காயினாக வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிக்கும். எப்போவுமே வந்து திடீர்னு 5,000 காயின்ஸ் விழுகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1,000 காயின்ஸ் விழுவும், திடீர்னு 2-digit நம்பர்ஸில் காயின்ஸ் விழுவும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 காயின் தான் விழும். ஸோ இந்த மாதிரி 1 காயின் வரும்போது தான் ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பே ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்படி 1லேருந்து திரும்ப ஹையாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 1-1 திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் மினிமம் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல த்ரெஷ் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மினிமம் பே அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மினிமம் பே அவுட்டில் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.19 இருந்தாலே நீங்கள் மினிமமாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த வேலட் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிஃப்ட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் சிம்பிள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி அந்த ஆட் வீடியோ இருக்கும்ல 30 seconds வீடியோ அது வந்து ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 30 seconds வீடியோ பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த கிஃப்ட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பார்த்து இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பல்கான காயின்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போவுமே நீங்கள் என் ஸ்க்ரீனை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாப்பப் வரும் பாருங்கள் ஏர்ன்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, ஏர்ன் கிரெடிட் ஃப்ரம் டைம் ரிவார்ட் அப்படின்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி வச்சனாலே எனக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கிடச்சிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% த்ரெஷ் ஹோல்டு வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்கிட்ட எவ்வளோ யூஎஸ்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.35 USD வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்னலாம் பேமெண்ட் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த ஜிபே, பேடிஎம், கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அதன் மூலியமாக தான் பேமெண்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன என்ன ஒரு மோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகண்டி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஇர் அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேஇர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா நீங்கள் பேஇர் மூலிமா ஈஸியாக நீங்கள் வந்து இந்தியன் ருப்பிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான பிளாட்ஃபார்ம். ஸோ பேஇர்லேயும் மினிமம் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 0.19 USD தான். அண்ட் இன்ஸ்டன்ட் பே அவுட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸி பைசா, ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 days வந்து எடுக்கிறாங்க. ஸோ பி கேஷ், ஜி கேஷில் நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா ஜி கேஷ் மூலியமாகவும் நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது போக எக்கச்சக்கமான பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இப்போ நீங்கள் வந்து பேபால் மூலியமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம்
1.04 USD இருந்தால் தான் உங்களால் வந்து பேபால் மூலியமாக வித்ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் கேஷ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது, 3 days கழிச்சு தான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்லேயே காட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பேபால் வேணும்னா நீங்கள் பேபால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சவங்க, அதாவது நான் பேடிஎம் ஃபோன்பே இதுதான் நான் யூஸ் பண்ணி பழக்கம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமாக நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் காயின் அட்லீஸ்ட் உங்ககிட்ட 2.20 லைட் காயின்ஸ் இருந்தால் தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். சேம் டைம் பினான்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் பினான்ஸ்லேயும் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லை, என்கிட்ட வந்து கிரிப்டோ கரன்சி வித்ட்ராவல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, பட் எனக்கு பேடிஎம் கூகுள் பே ஃபோன்பேயில் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டிம். ஸோ இந்த ஏர்டிம் மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த ஏர்டிமில் நீங்கள் வேலெட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஏர்டிம் வேலெட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம எல்லா வேலெட்டையும் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஏர்டிம் வேலெட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதிலேருந்து வித்ட்ராவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு USD அங்கே வந்து போயிடும். USD கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கேருந்து இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படி நம்ம பேபாலில் வித்ராவல்னு கொடுத்த பிறகு பேபாலிலேருந்து டேரெக்டாக அது நம்மளோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் இதில் வித்ராவலும் கொடுத்த பிறகு ஏர்டிம் போகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து வித்ராவல் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேஸில் தான் வந்து வித்ராவல் வந்து பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து 0.35 USD வந்து இருக்குது, இப்போ அதை தான் நம்ம லைவாக வந்து வித்ராவல் பண்ண போகிறோம். ஸோ காயின் பேஸை கிளிக் பண்ணிட்டு நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ மேலே வந்து என்னோட காயின் பேஸ் மெயில் ஐடி கேட்குது, கீழே வந்து அமௌண்ட் வந்து கேட்குது. ஸோ நான் என்னோட காயின் பேஸ் மெயில் ஐடியை கொடுத்துட்டேன், கீழே வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். 0.35 அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 0.19 USD வந்து இருக்கணும். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுப்போம். ஸோ கீழே வந்து காட்டுது, டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது, அதாவது இவ்வளோ யூஎஸ்டி வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க, இதுதானே உங்களோட காயின் பிஸ் மெயில் ஐடி அப்படிங்கிறத வந்து கேட்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்க்ரீன்லேயே இருப்போம். ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனப்புறம் நான் லைவாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.